இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கேரளாவில் இருக்கிற மஞ்சீஸ்வரம் அப்படின்ற பிளேஸில் இருக்கிற பீச். அந்த பீச்சை தான் வீலாக் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் ஆட்டோவில் கிளம்பி போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கேரளாவில் இருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நாங்கள் மஞ்சீஸ்வரம் பீச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து பீச் வந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். எப்படியும் 10 மினிட்ஸில் போய் சேர்ந்துருவோம். இதுதான் கேரளா மஞ்சீஸ்வரம். பார்த்துக்கோங்க, பிளேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த மஞ்சீஸ்வரம் வந்து மங்களூர் பக்கத்தில் இருக்குது. இது வந்து கேரளா ஸ்டேட் தான், ஆனால் கர்நாடகா பார்டர்கிட்ட இருக்குது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மஞ்சீஸ்வரம் ஊரில் எப்படிலாம் பிளேஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நானும் ஆட்டோவில் போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அக்காவும் நானும் போயிட்டுருக்கோம். மாமா வந்து பின்னாடி வந்துட்டுருக்காங்க. வீட்டிலேருந்து கடலுக்கு போகிற வழியில் சும்மா அப்படியே அந்த ஊர்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கேன் ஆட்டோவில். வெறும் 2.5 கிலோமீட்டர் தான், 5 நிமிஷத்துக்கு ரூபா போய் சேர்ந்துடும். எப்படியும் அவ்வளோ நேரமாக வேடிக்கை பார்க்க முடியாது. போனதுமே கடலுக்கு போயிடலாம். கடல் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. அங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி காம்பவுண்டை வந்து அமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த கல் வந்து ஈஸியாக அங்கே கிடைக்கிது அப்படின்றதுனால எங்கே பார்த்தாலும் காம்பவுண்ட். அவ்வளோதான், அதுக்குள்ளே நாங்கள் கடலுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து ரோட்டில் இருந்து கடல் தெரியுது. கடல் கிட்டே போக போகிறோம். பீச்சுக்கிட்ட போகிறதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குமா, மழை காலத்தில் பச்சை பசேன்னு இருக்குமா. இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏ ஹாய், இப்போ நாங்கள் பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், பீச்சுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இன்னும் பீச்சுக்கிட்ட போகலை. பின்னாடி வந்து அக்கா மாமா வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, பீச் ஆள் நடமாட்டமே இல்லாமல் கிடக்கு. மணி இப்போது 5:30 மணிக்கு வந்திருக்கோம். சூரியன் ஃபுல்லாக அடிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அப்படியே சூரியன் போயிடும். கூட்டம்லாம் அவ்வளோ கிடையாது. சும்மா ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோதான். எந்த டைமில் கூட்டம் அதிகமாக இருக்கும் கிடையாது. இப்போ இது இல்லை, நோம்பு இல்லை, அதனால் இப்போ யாரும் வரமாட்டாங்க. நோம்பு அப்படின்றதுனால யாரும் வரமாட்டாங்களாம் அந்த டைமில். மற்ற நேரத்தில் சாயங்காலம் ஃபுல்லாக இருக்கும். மற்ற நேரத்துலலாம் அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்குமா. இப்போ நோம்பு அப்படின்றதுனால யாரும் இங்கே வரல. இப்போ மேக்ஸிமம் வந்து முஸ்லீம் தான் இருக்காங்க. இல்லை இல்லை, எல்லாருக்காக தான் அதிகமாக வர்றது அவங்க தான். இங்கே டைம் பாஸ் பண்ணுறது. ஓகே, பேசுனது போதும். உங்களுக்கு பீச்சை காட்டணும்ல, ஒரு நிமிஷம் இங்கே காட்டுறேன். நான் பேசுறது கூட கேட்குதான்னு தெரில, ஏன்னா அந்த அவ்வளோ சவுண்டு, அந்த அலை வரும்போது அவ்வளோ சவுண்டாக இருக்குது. பீச் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. கூட்டமாக அவ்வளோவா இல்லை அப்படின்றதுனால பார்க்குறது நல்லாயிருக்கு. அதே மாதிரி சுத்தமாகவும் இருக்குது இடம்லாம். பீச்சுக்கு வந்தாச்சு. பெரிய அலை வருதான், என்னை கூட்டிகிட்டு போக போகுது. ஐயோயோ, அலையே இது வரைக்கும் தாங்க வருது. ஏதாவது ஒரு அலை வந்து பெருசாக அது வரைக்கும் வந்துடும்னு நினைக்கிறேன். திடீர்னு பெரிய அலை வந்துட்டு வச்சுக்கலே, அப்படியே ஓட வேண்டியதான். சார், அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல, அந்த தண்ணி நுரைகளோட அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். சரி ஓகே, அப்படியே நம்ம போயிட்டு அப்படியே தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்துடலாம். நானும் அக்காவும் கடலில் அப்படியே விளையாண்டுட்டுருக்கோம். கடல் அலைகளோடு நாங்களும் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டுருக்கோம். பார்க்குறதுக்கு வியூ செம்மையாக இருக்குல்ல. நானும் அக்காவும் தான் இப்போ வந்து பீச்சில் விளையாண்டுட்டுருக்கோம். மாமா வந்து அங்கிட்டு போயிட்டாரு, ஏன்னா அவருக்கு வந்து அடிக்கடி இங்கே வந்து பழக்கம் இல்லைங்களா. ஸோ இந்த இந்த பிளேஸே எவ்வளோ நேரம் பார்க்குறதுன்னு பக்கத்தில் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரிஞ்சவங்கள்ட பேசிகிட்டு இருப்பாங்க. கமான் 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 அம்மே.
கமான் 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 சொல்லிட்டு எங்கடா ஓடுற அப்படின்னு கேட்குது கடல் என்கிட்ட. கமான் கமான் யாரு நீ யாரா ஒத்த கொத்த பார்க்கலாம் வா அண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அலை வந்துச்சு, அது வந்ததுமே நான் பயந்து போய் முடியாதுண்ணா அப்படியே பின்னாடி பாருங்க நடந்துச்சு அப்படியே நம்ம நின்றுதுன்னா அப்படியே ஃபுல்லாக நடந்துட்டு போயிருக்கோம். என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? ஏ பாத்தீங்களா ஸ்நாக்ஸு என்ன வீல் சிப்ஸு, இது வந்து வீல் சிப்ஸு. அப்புறம் அது என்ன குர்குரேயா? திடீர்னு பெரிய அலையாக வந்து கேமராலாம் தனியாக போயிடுச்சு, மொபைல்லாம் தனியாக போயிடுச்சு. கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு இப்போ திரும்ப வீடியோ எடுக்கிறேன். உட்காருக்கா மண்ணில் உட்கார மாட்டீங்களோ? நானே உட்கார மாட்டேன் மண்ணில், நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறது, உட்காரலாம் ஈரமாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கடல் அலைகள் என்றைக்குமே ஓயாதுங்க, இப்படி ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்கும், எப்போதுமே கடல் அலைகள் ஓய்வதில்லை. அது மாதிரி நம்மளும் எப்போவுமே ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஓய்வு எடுத்து தான் ஆகணும், அதுக்கப்புறம் நம்மளும் ஒரேடியாக ஓய்வு எடுக்க வேண்டிய நிலைமையும் வரும், அது வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். எப்படி நம்ம தத்துவம் கடலை பார்த்தது நமக்கு ஒரு தத்துவம் தோணிடுச்சு, அதான் சொல்லிட்டேன். கூட்டம் சுத்தமாக இல்லைல்ல, இந்த டைமில் கூட்டம் இல்லை, கூட்டம் இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு வந்து செம்மையாக இருந்துருக்கும். வீடியோவில் நிறைய பேர் இருக்கும்போது நல்லாயிருக்கும் இல்லைங்களா, பார்க்குறதுக்கு உங்களுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கூட்டமே இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் நாங்கள் மட்டும்தானே இருக்கிறோம், ஸோ எம்டியாக கிடக்கு, பிளேஸே எம்டியாக கிடக்கு. ஏதோ பெரிய அலை வருதுடாதோ, பெரிய அலை வருதுடாதோ பார்த்தீங்களா, இது வரைக்கும் இருந்துச்சு. நோம்புலாம் முடிஞ்சு பெருநாள் அதாவது ரம்ஜான் அன்னைக்கு வந்தோம் வச்சுங்களேன், செம்ம கூட்டமாக இருக்குமா. என் மாமா பார்த்தீங்களா அவர் பீச்சுக்கு வந்து போர் அடிச்சிருச்சு, அதான் உட்காந்துரு. அப்படியே அந்த வீல் சிப்ஸ் அந்த ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அந்த அடுத்த ரவுண்டு கடலோட போய் விளையாட ஆரம்பிப்போம். என் காலடியை பாருங்கோ. என்ன பண்ணுறது, லவ்வர் கூட சேர்ந்து காலடி வச்சு ரசிக்காமல் சிங்கிளாக வச்சு ரசிச்சுட்டு இருக்கேன். சோப்பு நுரையை விட அதிகமான நுரை வரும் போல இருக்குது. பேசாமல் துணியை கொண்டு வந்து இங்கேயே துவைச்சிடலாமா, கல் தான் கிடையாது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய அலை வருதுன்னு. ஏய் சரி, இப்போ வந்து என்னோடய பேரை எழுதி அப்படியே அந்த கடல் அலை வந்து அப்படியே அழிச்சிட்டு போகிறதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை பண்ணலாம். சிங்கிளாக தான் லவ்வர் நேம்லாம் கிடையாது, என்ன பண்ணுறது. ஜஸ்ட் மிஸ் இன்னும் கொஞ்சம் வந்துருக்கலாம்ல. கடலையே என்னை கொஞ்சம் அழித்து விட்டு போயே. இவ்வளோ தூரம் வரமாட்டியா, கொஞ்சம் முக்கி முணங்கி வந்துடுறேன். பெரிய அலை வந்துச்சு அப்படின்னா வந்து அழிச்சிட்டு போயிடும். இன்னும் கொஞ்சம் கடலுக்கு பக்கத்தில் எழுதியிருக்கலாம், ஆனால் வந்து கடல் அலை சீக்கிரம் வந்துடும் இல்லையா, அதுக்குள்ளே நமக்கு டைம் வேணும்ல எழுதுறதுக்கு, அதனால் கொஞ்சம் தள்ளி எழுதுனேன். பரவாயில்ல, பெரிய அலை கண்டிப்பாக வரும். இப்போ பாரு வரும், இப்போ பாரு வரும். எப்படி என்னோட பேரை அழகாக அழிச்சிட்டு போயிடுச்சு. கடலுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி தான் வியூ இருக்கும், இந்த மாதிரி தான் பிளேஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, ரொம்ப நேரம் வீடியோ எடுத்து களைச்சி போயிட்டேன், அதான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த குர்குரே வீல் சிப்ஸ்லாம் சாப்பிட்டு களைச்சி போயிட்டேன், கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து களைச்சி போயிட்டேன், கடலோட விளையாடி களைச்சி போயிட்டேன், அதான் ரெஸ்ட்டு. என்ன செல்ஃபியா, லவ்வர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அப்போ லவ்வர்ஸ் இல்லையா நீங்க? மேரேஜ் ஆனாலும் லவ்வர்ஸ் தான், 60 ஆனாலும் லவ்வர்ஸ் தான், ஆனாலும் லவ் ஜோடி தான். 20 ஆரம்பித்தோம் இன்னும் இந்த வியூ செமையா இருக்குல்ல, இந்த சூரியன் கடல் அந்த வெளிச்சம் வந்து கடல்ல பட்டு அப்படியே தெரியுது, செமையா இருக்குல்ல. கடலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி, நானா லிரிக்ஸ் மாத்திக்கிட்டேன் வேற ஒண்ணு. அம்மம்மா செம்மையா இருக்கு பாருக்கா.
டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு லவ்வர்ஸ் வந்திருக்காங்க, இந்த பக்கம் ரெண்டு பிள்ளைங்க வந்திருக்கு, ஸ்கூல் பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சில ஆள் தான் வந்துட்டுருக்காங்க. இங்கிட்ட சூரியன், அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீலா. தெரியலையா? எங்கே ஜூம் பண்ணுறேன் தெரியுதுல பார்த்தீங்களா? அப்படியே ஒரே நேரத்தில் நீலாவும் சூரியனும். மணி இப்போ ஆடுற பொழுது சாயும் வேலையில் அந்த சூரியன் வந்து சிவப்பாக இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ சிவப்பாக தெரியல, நேரில் பார்க்கும்போது நல்லா சிவப்பாக தெரியுது. சூரியன் இந்த பக்கம் மறைய போகுது, நீலா அந்த பக்கம் அப்படியே மேலே வரப்போகுது. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறத வந்து அப்படியே பாருங்களேன். நாங்கள் வந்து ஃபுல்லாகவே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தாங்க, சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே மறைஞ்சு போயிட்டே இருந்துச்சு. அது நல்லாவே தெரிஞ்சுது நமக்கு அந்த சூரியன் மறைகிறது. பார்த்தீங்களா, அந்த சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிட்டுருக்கு, பாதி மறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு உள்ளே போகுது. கடலுக்குள்ளே வந்து அந்த சூரியன் வந்து மூழ்கிற மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா, செம்ம வியூ, செம்மையாக இருந்துச்சு. அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அப்படியே காணாமல் போயிடும். வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க, நான் வந்து அப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது போகுது பாருங்கள் உள்ளே. மொபைல் கேமரா ஜூம் பண்ணதால் கொஞ்சம் கிளியராக இருக்காது, ஆனால் பாருங்கள் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் மறைஞ்சிரும். பார்த்தீங்களா, முக்கால்வாசி மறைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. சூரியனை கொஞ்சம் கொஞ்சமாக கடல் முழுங்குது, இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. உள்ளே போகுது சூரியன், இன்னும் உள்ளே போகுது. ஐயோ, சூரியன் காணாமல் போக போதே, யாராவது பிடிச்சி கண்டுபிடிச்சி கொடுங்களே. சூரியன் அப்படியே வெளிநாட்டு பக்கம் போயிடுச்சு. ஐயோ, நாளைக்கு தான் இங்கே வருமா? சரி ஓகே, முடிஞ்சு, சூரியனுக்கு போயிடுச்சு. சூரியனும் கிளம்பி போயிடுச்சு. அப்படியே நாங்களும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த பக்கம் ஓரமாக ஒரு கப்பல் கிடந்துச்சி. சரி சரி, கப்பல் கிடையாது, அது பேர் தோணி. அந்த தோணியை போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத. உள்ளே என்ன கிடக்கு? உள்ளலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அந்த தோணி எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இது பழைய காலத்து தோணின்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும். என்ன ஃபோட்டோ எடுக்கணுமா? பீச்சுக்கு வந்து முடிஞ்சாச்சு, இப்போ வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். ஃபுல்லாக வீலாக்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீலாக்கும் சரி, இந்த பீச்சும் சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு கடலையே வந்து உங்களுக்காக சொல்லிட்டு போகுது. பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாம